அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரத்தில் பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். புயல் காரணமாக இன்று இரவு அரசு பேருந்துகள் இயக்கப்படாது என்று தகவல் வெளியான நிலையில் போக்குவரத்து அமைச்சர் இந்த அறிக்கை மூலமாக தகவலை தெரிவித்திருக்கிறார். சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரத்தில் பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். புயல் காரணமாக இன்று இரவு அரசு பேருந்துகள் இயக்கப்படாது என்று தகவல் வெளியான நிலையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் அறிக்கையின் மூலமாக இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ECR சாலை மார்க்கமாக மட்டுமே போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்படுவதாக முன்னர் குறிப்பிட்டிருந்தனர். மற்றபடி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்படும் என்கிற தகவலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக புயல் கரையை கடக்கும் 2 மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் ECR மாமல்லபுரத்தில் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படாது என்கிற தகவலையும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அன்பு செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் காரணமாக பேருந்து சேவை கிடைக்காது என்று வெளியான தகவலை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரத்தில் பேருந்துகள் வழக்கம்போல் இயக்கப்படும் என்கிற அறிவிப்பை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டிருக்கிறார். அன்பு செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.